ஆதிசக்தியின் அவதாரங்களை போற்றும் பண்டிகையான நவராத்திரியின் ஆறாவது நாளில் தேவியை கத்யாயனி வடிவில் வழிபடுகிறோம். இந்த வடிவிலேயே துர்க்கையை அதிகமாக பக்தர்கள் வழிபடுகின்றனர். இவள் நான்கு கரங்களை கொண்டவளாய் காட்சி தருகிறாள். தன்னுடைய ஒரு கையில நீளமான வாளை ஏந்தியும், இரண்டாவது கையால தாமரையை ஏந்தியும், மூன்றாவது கையால் ஆசிர்வதிப்பது போன்று நான்காவது கையால் பக்தர்களை பாதுகாக்கிறாள். முன்னொரு காலத்துல கத்யாயன் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். இவருக்கு குழந்தை இல்லாததால ரொம்பவும் கவலையில இருந்த அந்த முனிவர் கடுமையான தவம் புரிஞ்சு மகாசக்தியின் இடத்துல தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு வேண்டுறாரு. இப்படி இவர் தவம் செய்து கொண்டிருக்கும் இதே வேளையில மகிஷாசூரன் அப்படிங்கிற அரக்கன் தேவர்களுக்கு ரொம்பவும் சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. தேவர்கள் அவனை கொல்ல முயற்சி செய்தும் தேவர்களால அவனை அழிக்க முடியல. இந்த மகிஷாசூரனுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்ச தேவர்கள் விஷ்ணுவினிடத்துல சென்று உதவி கேட்கிறாங்க. விஷ்ணு சிவன் மற்றும் பிரம்மாவுடன் சேர்ந்து ஒரு தீப்பிழம்பான வடிவத்தை உருவாக்கி குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டிருக்கும் கத்யாயனின் மகளாக பிறக்க செய்கின்றனர். கத்யாயனின் மகளாக பிறந்ததால அவள் கத்யாயனி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த கத்யாயனி அரக்கர்களை கொல்ல ஒரு போராளியாக உருவாக்கப்பட்டவள். அவள் மூன்று கண்களையும் 18 கைகளையும் கொண்டு சூரியனைப் போல புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டாள். கத்யாயனி வளர்ந்த பிறகு மகிஷாசூரனை கொல்ல தேவர்கள் அவளுக்கு ஏராளமான ஆயுதங்களை பரிசளித்தனர். சிவன் திரிசூலத்தையும், விஷ்ணு சுதர்சன சக்கரத்தையும், வருணன் சங்கையும், வாயுதேவன் ஒரு வில்லையும், சூரியதேவன் கம்பையும், இந்திரன் இடியையும் பரிசளித்தார். இதேபோல பிரம்மா ஜபமாலை மற்றும் தண்ணீர் பானையையும், காலதேவன் வாள் மற்றும் கேடயத்தையும், விஸ்வகர்மா ஒரு போர் கோடாரியும் என பல ஆயுதங்களை கொடுத்தனர். இப்படி ஆயுதங்களை ஏந்திய கத்யாயனி மகிஷாசூரனை தேடி அவன் வாழ்ந்த விந்தய மலையை நோக்கி போறா. இந்த மகிஷாசூரன் யார்? அவனுடைய பிறப்பும் உருவமும் ரொம்பவே வித்தியாசமானது. அவனுடைய தந்தை ரம்பா என்ற அரக்கர்களின் மன்னன். அவன் எருமை உருவத்தை கொண்ட மகிஷி என்பவளை காதலித்தான். இந்த மகிஷிக்கும் ரம்பா என்ற அரக்கனுக்கும் பிறந்ததால மகிஷாசூரன் அரக்கன் மற்றும் எருமையும் கலந்த ஒரு வடிவத்தை பெற்றிருந்தான். விந்தய மலையை நோக்கி சென்ற காட்யாயனிக்கும் மகிஷாசூரனுக்கும் இடையில பயங்கரமான போர் நடந்தது. இந்த போர்ல காட்யாயனி மகிஷாசூரனின் தலைய வாளால வெட்டி அவனை தோற்கடித்தாள். மகிஷாசூரனை கொன்ற நாளே துர்கா பூஜையாக கொண்டாடப்படுகிறது. இவனை கொன்றதால காட்யாயனி மகிஷாசுர மர்த்தினி என்றும் அழைக்கப்படுகிறாள். புராணங்களின்படி திருமணமாகாத இளம் பெண்கள் கிருஷ்ணனை போல அழகான புத்திசாலியான கணவனை பெற கத்யாயனியை வழிபடுகின்றனர். தமிழ்நாட்டில் இருக்கிற தேவி கன்னியாகுமரி கன்னி தெய்வமான கத்யாயனியின் அவதாரம்னும் சொல்லப்படுது. சங்கராந்தியுடன் வரும் பொங்கலின் போது இவளை வழிபடுவது சிறப்பாகும். மேலும் கத்யாயனியின் வழிபாடு பக்தர்களுக்கு தீய சக்தியிலிருந்து விடுதலையும், இருளை நீக்கி வெளிச்சத்தை தருவதாகவும் நம்பப்படுகிறது. இதுவே கத்யாயனியை வழிபட காரணம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.